இன்னைக்கு நாம பார்க்க போற கணக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் வினா குறியீட்டுக்கு பதிலாக வரும் எண் எது? இங்க கீழே நிறைய எண்கள் வட்டத்துல கொடுத்திருக்காங்க. இதுல ஒரே ஒரு வட்டத்துல மட்டும் எண் கொடுக்காம கேள்விக்குறி கொடுத்திருக்காங்க. இந்த கேள்விக்குறி உள்ள இடத்துல என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. நீங்க இந்த வட்டத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க ரெண்டு, இங்க மூணு, இங்க அஞ்சு, இங்க ஏழு, இங்க பதினொன்று, இங்க பதிமூணு, இங்க பதினேழு, இங்க பத்தொம்போது. இந்த எண்கள்லாம் வருஷப்படி நான் சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஞாபகத்தில் வந்துச்சு? பகா எண். ஆமாங்க, இது ஒரு பகா எண்ணினுடைய வரிசை தொடர். ரெண்டுங்கிறது முதல் பகா எண், அதுக்கு அடுத்த பகா எண் மூணு, அதுக்கு அடுத்த பகா எண் ஐந்து, அதுக்கு அடுத்த பகா எண் ஏழு, அதுக்கு அடுத்தது பதினொன்று, பதிமூணு, பதினேழு, பத்தொம்போதுன்னு தொடர்ச்சியாக வரிசையான பகா எண்களை கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பத்தொம்போதுக்கு அடுத்த பகா எண் என்னவோ அதுதான் இந்த வட்டத்துக்குரிய எண்ணாக இருக்கும். பத்தொம்போதுக்கு அடுத்த பகா எண் 23. ஸோ 23 தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.